சந்தோஷம். ஏன்னா இவர் வந்து உங்க பேர் என்ன வாசுக்கு உங்களுக்கு வாஸ்து சம்மதம் தானே அப்படின்னு கேட்டேன். பட்டு எங்கள் வாசார்லாம் வந்து எத்தனையோ பிரச்சனைக்கும் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவேன். அதனால இப்போ அதை தவிர உங்கள் குருகுல வாசம் சிவராமன் கோவிந்தராஜன் அப்படின்னு தான் நிச்சயமாக என்ன வாசிப்பேன்னு தெரியும். இன்னைக்கு வந்து அதாவது இந்த அவங்களும் நல்ல சப்போர்ட்டிவாக வாசிங்க நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ். இவர் அபாரமாக வாசிச்சார், ரொம்ப ரொம்ப எல்லாருமா அதாவது எப்படின்னா எங்கள் சார் சொல்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை தான் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். சம்பிரதாயமாக விரும்புகிறவாளுக்கு பாடுறோம், எங்கள் கச்சேரின்னு அலையிறது கிடையாது. எங்கள் இது மாதிரி சாம்பர் மியூசிக்கு இது மாதிரி உள்ள இடங்களில் சில கோவில்களில் அப்படி தான் பாடிட்டு இருக்கோம். அதனால் வந்து என்னன்னு கேட்டேன்னா அதில் ஒரு அந்த சம்பிரதாயத்தை பாடும்பொழுது பார்த்தேன்னா அந்த கேட்குறவாளுக்கு, அந்த மிருதங்கம் வாசிக்கிறவாளுக்கு, அந்த காலப்பிரமாணம், அந்த சங்கதிகள் அதெல்லாம் எவ்வளோ அழகாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அது கேட்குறவாளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதனால் இப்போ ஒரு 15 நாள் அவர் ரொம்ப சப்போர்ட்டு எனக்கு, கூடவே இருந்து பாடிண்டு எல்லாம் ரொம்ப ஒரு அனுசரணையாக இருக்கிறதுக்கு அவர் எனக்கு என்னோடய புள்ளை கூட அப்படி செய்ய மாட்டான். அவர் அப்படி எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணி அந்த அதுக்காக தான் எனக்கு அவருடைய சங்கீதம் அவருக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வரப்போனே அது பகவான்கிட்ட நான் என்ன வேண்டுறேன்னா அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னும் நிறைய ஞானத்தை அவருக்கு பெருக்கி அவருக்கு இன்னும் நல்லா அவருக்கு ஒரு நல்ல நிர்ணயம் வரணும். அந்த நிர்ணயம் வந்துருத்தோம்னா அவருக்கு அது புரியணும், அந்த நிர்ணயமும் புரிஞ்சு கொடுத்தோன்னு அதுக்கப்புறம் அதில் அவர் வந்து தனியாக உட்காந்து அப்புறம் இங்கே துபாய்க்கு எங்களெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை.